கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசி ராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஃபவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான எஸ்ஐ ஏஜி ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7338666648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளமான விலையேற பெற்ற சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்பது உறுதி. இந்த கடைசி நாளின் எழுப்பதற்காக தேவன் நம்மை பயன்படுத்துவார். இன்றைக்கு ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 18 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். Then Jesus came to them and said, All authority in heaven and on earth has been given to me. Therefore, go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you. And surely I am with you always to the very end of the age. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17 அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோர் என்று பரலோகத்துக்கு போகும்போது சொன்ன வசனம். அவர் என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒருவரோடு கூட தான் வாசம் பண்ணியாக வேண்டும். மனிதன் யாரும் தனிமையாக இருப்பதே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, ஏதேன் தோட்டத்திலே முதல் மனுஷன் ஆதாமை உண்டாக்கிற போது அவரை தம்புடைய சாயலின்படி தம்புடைய ரூபத்தின்படி அவரை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மாவாகி ஜீவ விருத்திற்கனியை புசித்து தேவனோடு கூட அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். ஆதாமும் ஏவாளும், அந்த ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய்த்தான் இருந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டம் ஒரு குட்டி சொர்க்கமாய் இருந்தது. அங்கே பாவம் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே கடந்தொல்லை இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் அவர்கள் குட்டி சொர்க்கமாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள், மகிமையும் கனமும் புகழ்ச்சியுமாக இருந்தார்கள், கீர்த்தியுமாக இருந்தார்கள், பரிசுத்தமாக இருந்தார்கள். ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஒரு கட்டளை அவர்கள் கொடுத்திருந்தார். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே, அதை புசிக்கினாலே நீ சாகவே சாவாய், அதை தொடாதே, அதை பாராதே, அதை பறிக்காதே, அதை புசிக்காதேன்னு சொன்னார். ஆனால் அந்த ஏவாள் தேவன் விற்கிற அந்த கனியை புசிக்கும்படி அந்த கனிக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரத்தில் சென்று அங்கே சர்ப்பத்தில் வந்த பிசாசின் வார்த்தையை கேட்டு அந்த கனியை பறித்து புசித்தாள். அல்லேலூயா. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். தேவனோடு சஞ்சரித்து கொண்டவர்கள் இப்போது இந்த உலகத்தின் அதே பிசாசு அவர்கள் உள்ளே புகுந்து விட்டான். அந்த கனியை ஆதாமுக்கும் கொடுத்த ஆதாமும் புசித்தான். அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாவுக்கு அதிபதி, மரணத்துக்கு அதிபதி பிசாசு அவர்களுக்குள்ளே வந்து விட்டான். அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து பூமியிலே 800 கோடி ஜனங்கள் வந்திருக்கிறார்கள்.
அல்லேலூயா. எல்லோரும் ஆதாம் ஏவாளுக்குள் இருந்தால் பிறந்து வருகிறார்கள். அந்த ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே தேவ கட்டளை மீறி தேவன் விளக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தார்கள். அந்த புசித்து நன்மையும் தீமையும் உள்ளவர்களாக சன்மார்க்க துன்மார்களாக நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை என்றால் நன்மார்க்கம், தீமை என்றால் துன்மார்க்கம். இந்த ஆதாம் ஏவாளுக்குள் இருந்தால் கருத்தரித்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கிறான். எந்த ஜாதியானோ எந்த தேசத்தானோ, அமெரிக்கனோ ஐபரோ ஐரோப்பியனோ ஆசியா கண்டத்தை சேர்ந்தனோ ஆஸ்திரேலியா கண்டத்தை சேர்ந்தனோ காட்டு வாசியோ நாட்டு வாசியோ மதுரை பட்டணமோ தமிழ்நாடு இந்திய தேசமோ ஆசியா கண்டம் சகல ஜாதி சகல கோத்திரம் சகல பாஷைக்காரர் சகல மதத்தவர்கள் சகல உலகத்தை பற்றி எல்லா ஜனங்களும் அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக இந்த உலகத்து கருவிலே பிறந்து இந்த உலகத்திலே பிறந்து வருகிறார்கள் பிரியமார்களே. அப்போது ஏதேன் தோட்டத்தில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே சாகவேஷத்தாய் பிசாசு அவர்களுக்கு தேவனாய் இந்த உலகத்தின் அதிபதியாய் பிரபஞ்சத்தின் தேவனாய் மாறிவிட்டார். அந்த பிசாசின் பிள்ளைகளாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லப்படுது ரோமர் 3:27. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை எற்று போனார்கள். குழந்தை பிறக்கும் போதே பாவத்தில் கருத்தரித்து பிறக்கிறதுனால அந்த பிறந்த குழந்தை முதல் கொண்டு மறிக்கிற வரைக்கும் பிசாசு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறான். அல்லேலூயா, கரெக்டாமா? போகிற இடங்கள்லாம் வாலிப நாட்களிலே படிக்கிற காலத்திலே வேலை செய்கிற காலத்திலே திருமண காலத்திலே தொழில் வியாபாரம் வாழ்க்கை முழுவதும் பிறந்த நாள் வந்து மண்ணுக்குள் போகிற வரைக்கும் உலகத்தில் இருந்தியா பிசாசும் மனுஷனோடு கூட சஞ்சரிக்கிறான். பிசாசும் மனுஷனும் இணைந்து தான் இணைந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தின் அதி பிசாசு எல்லாரோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா என்னையா அதுக்கு பிறகு பாருங்கள், உலகத்தை பாருங்கள், சமுதாயத்தை பாருங்கள், தனிப்பட்ட குடும்பத்தை பாருங்கள். பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்கள் வியாதிகளும் தரித்திரங்கள் எங்கிருந்தது? பிசாசினத்தில் வருது. ஏன் பிசாசு பாவம் செய்து தேவ மகிமையற்று இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்? ஆனபடியே இந்த உலகத்தின் அதிபதி உலகத்தின் அதிபதி பிசாசு மக்களோடு கூட சஞ்சரிக்கிறபடியினாலே பிசாசு அவர்களுக்குள்ளிருந்து பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் வறுமைகளையும் கண்டலிச்சை மாம்சிச்சை ஜீவனத்தின் பெருமை அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் இருமனை கவலை பயம் இருக்குது இல்லையா? மனுஷனுக்குள்ள கோட்டீஸ்வரனும் கவலை இருக்குது, பிச்சைக்காரனும் கவலை இருக்குது, அரசியல்வாதிக்கும் பயம் இருக்குது, கவலை இருக்குது, வியாதி இருக்குது, சாபம் இருக்குது. எவனுக்கு தாங்க சாபம் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனார்கள். ஆதாம் மூலமாய்த்தான் பிறந்து வந்திருக்கிறார். ஆனபடியால் இந்த உலகத்தின் அதி பிசாசு மக்களோடு கூட மக்கள் சஞ்சரித்து அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறான். பேசுகிற வார்த்தை முதற்கொண்டு சிந்திக்கிற சிந்தை முதற்கொண்டு பிசாசின் சிந்தைகளாக இருக்கிறது. கண்களின் நிச்சயமாக இருக்குது, ஜீவனத்தின் பெருமையாக இருக்கிறது, சன்மார்க்க குணங்களாக இருக்குது, துன்மார்க்க குணங்கள் நன்மையும் தீமையும் அறியத்தக்க குணங்களாக இருக்கிறது. ஆனபடியினால் இப்படிப்பட்ட மனுஷனுடைய நிலைமை பரிதாபம், பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு பிதாவாகிய தேவன் பிந்திநாதமாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இப்பொழுது நாம் கிறிஸ்துமஸை கொண்டாட போகிறோம். கிறிஸ்து தாவீதின் உள்ளே நமக்காக பிறந்திருக்கிறார். கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், கண்ணி மரியாதை வைத்தல பரிசுத்தாவினாலே கர்ப்பம் தரித்து பாவம் இல்லாமல் பிறந்தார். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். இங்கே சொன்னது நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசு மாத்திரம்தான் அதை சொல்ல முடியும். எந்த மனுஷனும் நான் ஜீவன்னு சொல்லவே முடியாது. நம்ம வந்து நன்மை தீமைன்னு தான் சொல்லணும். நாம் ஆதாம் மூலமாக பிறந்த ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவாத்தி தூதி ஜீவாத்மாவை ஜீவ விருச்சத்தில் கனி உதிச்சு தேவசாயில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தில் நம்ம அப்பா ஆதி தகப்பன் ஆதி தாயி தேவன் வெளிக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்துட்டு அந்த பாவம் செய்து தேவ மகிமேற்று உலகத்தை ஏதேன் தோட்டத்தை துரத்திட்டார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உள்ள ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள் மறிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறவர்கள் மறு உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள்னு பவுல் சொல்கிறார் ரோமரில் 1:17. மண்ணிலிருந்து உண்டான மண்ணான சாயலை தரித்து கொண்டான், வானத்திலிருந்து வானவருடைய சாயலத்தை தரித்துட்டு இருக்கிறானா? அதனால் அன்பானது என்ன, ஆதாம் மூலமாய் பிறந்து வந்தபடினாலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றபடினாலே இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு மக்களோடு கூட வருகிறான். போகிற இடங்கள் எல்லாம் பிசாசு போகிறான். குடும்பத்திலே சமுதாயத்தில் பிரயாணத்திலே எல்லா இடங்களும் மக்களோடு கூட பிசாசு இருக்கிறபடினாலே அவனுடைய தாட்ஸு அவனுடைய பேச்சு அவனுடைய சேர்ந்த அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் சன்மார்க்க குணங்கள் சுய நீதிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால மனுஷன் வாழ்க்கையில் பிசாசு வாய்நாள் முடிக்க பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு, ஆதாம் மூலமாய் பிறந்தவர் யாராயிருந்தாலும் சரி, சன்மார்கன் துன்மார்கன் நன்மையும் தீமையும் அறியத்தக்க மனிதர்கள், அரசியல்வாதிகள் 10 டிகிரி படிச்சுக்கலாம், படிப்பே அறியாதவனாக இருக்கலாம், காட்டுவாசியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், சிறு குழந்தையாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம்,
ஆதாமுக்குள் பிறந்து வந்தவர்கள். இந்த உலகத்தில் பிசாசு பிறந்த நாள் சாகர் வரைக்கும் பிசாசோடு கூட தான் மனுஷன் சஞ்சரிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார். எல்லோரும் ஆதாம் உலகத்தில் 800 கோடி பேர் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். அப்போ பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாகிறான். அப்போ பிசாசோடு தான் மனுஷன் சஞ்சரிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்டுக்கு தெரிந்தா பிசாசு தெரியலையே அன்பானது. எப்படி அது எப்படி தெரியும்? மனுஷ வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள், சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள், தரித்திரங்கள் இல்லாதவன் யாருங்க இருக்கா? அது இந்த இது இல்லை, இது இந்த அது இல்லை, அது இந்த இது இல்லை. மனிதன் யோகு சொல்ல சிறு நிறுத்தத்தோடைய வாய்நாள் கூட சஞ்சலம் மிகுந்த குணமாக. இந்த சஞ்சலத்தை கொடுக்குற யார்? பிசாசு தான். வேதனை கொடுக்குறது யார்? பிசாசு தான். சாபங்கள் கொடுக்குறது பிசாசு தான். கண்ணீரை, துக்கத்தை, அவமானத்தை, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இல்லை, நல்ல அறிவு இல்லை, இதெல்லாம் யார்? ஆதாம் மூலமாக பிசாசுடைய வேலைகள் பெரியவாள். சாபங்கள், துக்கங்கள், ஆபத்துகள், விபத்துகள், நாசம், மோசங்கள், பசி, பட்டினி, பஞ்சம், சுனாமி, புயல், வெள்ளம், அழிவு, நாசம், திருடன், திருடவும், கொள்ளவும், அழிக்க வரும் வேறொன்று கூறான். குடும்பத்தில் எடுத்துக்கோ, சமுதாயத்தில் உலகம் முழுதும் எடுத்துக்கொள்ளுங்க. பத்திரிகை செய்தி பாருங்கள், டிவி செய்தி பாருங்கள், தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கையை பாருங்கள், அநீதிகள் பாருங்கள், அக்கிரமங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், கொலைகள், வன்கண்கள், தூசுகள், ஏமாற்று, வஞ்சகம், சூது, வன்கண், பொறாமை, எரிச்சல், பாக்கை இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஏன் மனுஷனுக்குள்ள ஆதாம் மூலமாக பிறந்த வந்தபடினாலே பிறப்பிலேயே பாவத்தில் கர்ப்பம் தரித்து பிறங்கிறார். பிசாசு ஜனங்களோடு கூட சஞ்சரித்து கொண்டு அந்த பிசாசின் சிந்தையை இவன் பேச பிசாசு அதை கேட்டான். வாழ்க்கையில் வேதனைகளும் துக்கங்களையும் பாடுகளையும் உபத்திரம் கொண்டு கொண்டே போகிறான். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. அந்த உபத்திரை கொடுத்தவன் பிசாசு. மனிதன் பாவத்தில் பிறந்திருக்கிறான். அதனால் பெரியவன், உயர்ந்தவன், தாய்ந்தவன், ஏழை, பணக்காரன், அரசியல்வாதி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. இப்போது இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலையாகி உலகத்து வானத்தை போய் உண்டாக்கிற பிதாவாகிய தேவன் இயேசு பரிசுத்தாவியான உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார். இப்போது பாவத்தின் சம்பளம் மரணம் நீக்கப்பட்டு பிசாசு நீக்க தேவன் உன்னோடு வருவார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதான் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை விசேஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு சகல நாட்டிலையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அது உலகத்தின் முடிவு சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒன்றும் பிசாசு இல்லை, இயேசு இருக்கணுங்க. யார் லாபம்? பிசாசு இருந்தா அழிக்கவும் திருடும் கொள்வதற்கான வாழ்நாள் உள்ள இருக்கும். இயேசு இருந்தா தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தாராம். தாவீது வர வர விருத்தி அடைந்த அந்த தாவீதான் என் தாய் என்னை பாவத்தில் கப்பது நான் துர்குணத்தில் உருவானேன் என்று சொன்ன தாவீது இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனோடு உடன்படிக்கை சொல்லி கர்த்தரை நான் எக்காலத்தில் சோதரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். எக்காலத்தில் கர்த்தரை துதிக்க 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 கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தாராம். தாவீது போகிறவர்கள் எல்லாம் தாவீதோடு இருந்தாராம். எடுப்போம் 2 சாமுவேல் 5:10. தாவீது போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் இருந்தாரு. பாருங்க என்ன அருமையான ஒரு வாழ்க்கை. 2 சாமுவேல் 5:10. தாவீது நம்மளை போல ஒரு மனுஷங்க, ஆடு மேய்த்திருந்தான். அவன் சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் வழியாய் பிறந்து வந்தது தாவீது சொல்லுகிறான். படி 2 சாமுவேல் 5:10. Second Samuel, 5th chapter, 10th verse. And he became more and more powerful because the Lord God Almighty was with him. பாரு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். என்ன அருமையா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். அர்த்தம் என்ன? இவன் கர்த்தரோடு இருக்கிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். இதாங்க சிம்பிள். நாளுக்கு பின்ன கர்த்தர் இருந்தால் பவர்ஃபுல்லாக தான் அவன். நாளுக்கு நாள் பவர்ஃபுல்லு. அப்போ இவன் கர்த்தரோடு இருக்கிறான், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறான். ஆனால் போப்பா எப்போ பாரு கர்த்தர், எப்போ பாரு இயேசு, எப்போ பாரு பரிசுத்தாவியானவர் விட்டாக்கா உன்னை அறியாமலேயே நீ பிசாசோடு சஞ்சரிப்பாய். பிசாசுன்னா என்னது? கண்களிச்ச, மாம்சிச்ச, ஜீவனுக்கு அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், கவலை, இதெல்லாம் பிசாசு. அதில் போய் மைண்டு செட் ஆகிடும். மாம்ச சிந்தை அதான் மரணத்துக்கு அதிக பிசாசு. மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தையில் போயிட்டு சிந்தை, மாம்ச சிந்தை போயிட்டு பிசாசு உரிமைக்கு வாழ்க்கையில் வந்து பிரச்சனை கண்டிப்பாக உண்டு பண்ணுவோம். அட்ரஸ் கேட்டுட்டு வருவான். ஆதாமின் சிந்தை மரணம். ஆதாமியாரின் நன்மை தீமை அறியத்தக்கவன். இந்த கனியை புஷினாலே கண்டிப்பாக சாவு
பாவம் வியாதி வறுமை பிரச்சனை முடிவு நித்திய நரங்க அது டேஞ்சர். அல்லேலூயா. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ பிந்தின் ஆதாமாக இயேசுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசுக்கு சொந்த ரசிகராக அந்த இயேசு ஒரு ஜீவன். அல்லேலூயா. நல்ல மீப்பத்த நாடுகளுக்கு ஜீவனே கொடுக்கிறான். என் பிதா ஜீவன் உள்ளவராக இருப்பதுக்குள்ள குமாரனும் ஜீவன் உள்ளவராக இருக்க முடியும். பரிசுத்தாவியானவரும் ஜீவன ஜீவ சஞ்சாரியாய் மாறணும். ஜீவ சஞ்சாரி கோட்கை தேவரகமான வாய்வு தான் இயேசுவின் வாழ்க்கை. இயேசு ஜீவ மார்க்கத்தை போதிக்க வந்தார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லா மார்க்கங்களும் சன் மார்க்கங்களை போதிக்கிறது. சன் மார்க்கம்னா பீடி குடிக்கிறது, பொடி கொடுக்கிறது, சண்டை போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, நல்ல சன் மார்க்கங்கள். ஆனால் இயேசு ஜீவ மார்க்கத்தை போதிக்க வந்தார். நன்மை தீமை அந்த நன்மார்க்கத்தை தான் உலகத்தில் எல்லா மதங்களும் போதிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இயேசு வேதம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரு. இயேசு சன்மார்க்க துன்மார்க்கர் கிடையாது. இயேசு ஜீவ மார்க்கர். அல்லேலூயா. நல்ல மீப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். என் பிதா ஜீவன் உள்ளவராக குமாரம் ஜீவன் உள்ளவராக அருள் செய்திருக்கார். யோவான் வாழ்த்து பாருங்க. எப்போ ஜீவன் 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 ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. திருடும் திருடவும் கொள்ளவும் அழுக்கு வருகிற வேறு இராணுவ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். பரிபூர்ணப்படுவன் வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் சொன்னார். இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவ மார்க்கம். ஜீவ மார்க்கம் தேவ நீதி டு உயிர். இயேசுவின் வழியும் சத்தியம் ஜீவன். இயேசுக்குள்ள தேவ நீதியிலிருந்து உயிர்த்தேதல். ஜீவன் என்றால் எல்லா நன்மையான காரியங்கள் அதில் புதைந்து கிடது. மரணத்தின் ஒரு துளி கூட இல்லாதான் ஜீவன். இயேசுவே ஜீவன். அவருக்குள்ள மரணத்தின் ஒரு துளி கிடையாது. பாவம் கிடையாது, சாபம் கிடையாது, மரணம் கிடையாது, வியாதி கிடையாது, தரித்திரம் கிடையாது. அவர்களை பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்தியஜீன் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை கனம் புகழ்ச்சி தேவநீதி உயிர்த்தது ஆதியாமிலிருந்து வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமிண்டு ஆமின்னு இருக்குங்க. அந்த தேவநீதி டு உயிர்த்ததற்குள்ள வாக்கு தத்தெல்லாம் புரிந்து அவர் தான் இயேசு. அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த இயேசு ஏற்று அந்த இயேசு சுசரியசத பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்தை அந்த இயேசுவை தான் நான் காட்டுறேன். அதனால் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் அந்த ஆதாமின் சித்தியை தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கும் காட்டுகிறார்கள். அதனால் பிசாசு அவங்களோடு கொடுக்குற ஆதாமின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு சம்பளம் உயிர்த்தேதல். அப்போ இயேசு பாவத்திலிருந்து மரத்திலிருந்து விடுதலை ஆக்குறாரு. தேவநீட்டு உயிர்த்தேதல் கொடுக்குறாரு. ஆதாம் தேவநீட்டு உயிர்த்தேதல் டெலீட் பண்ணிட்டு பிசாசினாவே நம்முடைய வாழ்க்கையில் வைக்கிறான். எது லாபம் நினைக்கிறீங்க? இயேசுவோடு வாயதா, ஆதாமுக்குள் வாயதா, பிறந்த பிறப்பின்படியே வாழ்வதா, பிறந்த பிறப்பின்படியே சன்மார்க்க குணங்கள். நீங்கள் நல்ல செய்யலாம், தப்பு செய்யாமல் இருக்கலாம், லஞ்சம் வாங்கலாம், சினிமா பார்க்காம இருக்கலாம், விபச்சாரம் கூட பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டீர்களா? இயேசுன்னு சொன்னால் கோவம் வருது உங்களுக்கு. நீங்கள் சன்மார்க்கர்களாக இருக்கிறீர்கள். அன்பார்களே, ஜீவ மார்க்கனாய் வாருங்கள். அப்போது தேவன் உங்களோடு கூட இருப்பார். இங்கே சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரிதம் சகல நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கண்ணுக்கு தீர்த்தா தேவன் நம்மோடு கூட இருக்குது. பிசாசு நம்மோடு கூட இருக்குது. கண்ணுக்கு தீர்த்தா பிசாசு இருக்குதும் கண்ணுக்கு தெரியல, தேவன் இருக்குதும் கண்ணுக்கு தெரியல. ஆனால் உண்மை அல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். பிசாசும் ஆவியாக தான் இருக்கும். அசுத்த ஆவியாக இருக்கிறாரு. தேவன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே தேவ நீதி டு உயிர்த்தேதல் இருக்குது. அந்த அசுத்த ஆவியில் பாவம் டு மரணம் இருக்குது. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட இருந்தால் வாழ்நாள் முழுக்க விருத்தி ஜெயம் சமாதானம் சந்தோஷம் உயர்வு மேன்மை கனம் புகழ்ச்சி முடிவு நித்திய ஜீவன் பரலோகம். அசுத்தாவி நமக்குள் இருந்த பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் வறுமைகள் தரித்திரம் வாழ்நாள் முழுக்க பிரச்சனை தான் முடிவு நித்திய நரகம் என்று பார்க்கிறோம். அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனார்கள். அவரை பிந்தினா இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவத்துக்கு மறித்து ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து பிந்தினாதாமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவை தேவனாக கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்திக் கொண்டே போகிறார்கள். வாழ்நாள் முடிக்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்போ இயேசு சொல்றாரு, சகல ஜாதிகளும் பாதம் மூலமா பிறந்து வந்திருக்காங்க. பாரு, சகல ஜாதினா நேஷன்ஸ், சகல ஜாதி சகல தேசத்தார் ஆதாம் மூலமா தான். ஆப்பிரிக்கா இருக்கிறவன், ஐரோப்பா இருக்கிறவன், அமெரிக்கா இருக்கிறவன், இந்தியாவில் இருக்கிறவங்க, ஆசியா கண்டத்தில் இருக்கிற தீவில் இருக்கிற சகல ஜாதி சகல கோத்தம் உயர்ந்தவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் உயர்ந்த ஜாதியும் சரி அந்த ஜாதியாக தாய்ந்த ஜாதியாக சரி நாட்டு வாசியாக சரி காட்டுவா சகல ஜாதி ஆதாம் மூலமாக பிறந்து வந்துட்டாங்க. தவிர்க்க முடியாது. பாவம் செய்து தேவ மக்கமிட்டு தான் பிறந்து வரணும். தாயோ அவனுக்கு என்ன பண்ணுமா, சகல் நீங்கள் புறப்படுவோம் சகல ஜாதி ஸ்ரீஸ்ரா பிதா குமார் பசுத்தாவின் நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. இப்போ பாவத்தில் சாபத்தில் பிறந்தவனே பிதா குமார் பசுத்தாவில் ஞானஸ்தானம் கொடுத்து. ஞானஸ்தானம்னாக்கா தண்டியில் மூழ்கி பேப்டிசம், பாவத்துக்கு மறித்து
பாவத்தை மறித்து தண்ணியில் தண்ணீர்களில் அடக்கம் பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணணும். ஹல்லேலூயா. உலகிற 800 கோடி பேர் இதை செய்யணும். இந்த சுவிசேஷம் பிசாசு தடுக்கிறான் பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்காதே. இது பிசாசு வேலை தானே, எவ்வளோ பேர் நச்சைது. இது ஆதாமுக்குள் பிறந்த மனுஷா பாவத்தின் சம்பளம் பண்ண வாய்நாளுக்கு பிசாசோடு போராட்டி இருக்கிறேன். நீ ஆதாமுக்குள் வந்து பிந்தின இயேசு ஏற்றுக்கொண்டாது, இயேசு பிதா வாங்கி உலகத்தை வெளிப்படுத்தி ஆஸ்வதிக்கப்படுன்னு சொன்னால் இந்த சுவிசேஷம் அறிவிக்காதபடி பலவிதமான தடைகளை கொண்டு வருகிறார்கள். இது பிசாசுடைய தடை. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு என்ன பண்ணாரு, நீ ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து. அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவ தேவன். அப்போ ஆதாமுக்குள் பிறக்கிறவன் சாத்தான், ஆதாம் அசுத்தாவி. புரிதமே சொல்லு. ஆதாமுக்குள் பிறந்தவன் என்ன பண்ண, பாவம் செய்து பிசாசினால் உண்டாகிறான். ஆதாம் ஏவாலும் அந்த ஏதேன் தோட்டத்தில் பிசாசின் வார்த்தை கேட்டால் பிசாசு அவர்களுக்கு தேவனாய் மாறிவிட்டான். யார் வார்த்தை கேட்க, அவங்களுக்கு தான் அவன் தான் உங்களுக்கு தேவன். ஹல்லேலூயா. அப்போ பிசாசின் வார்த்தையை கேட்டு தேவன் சொன்ன வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டபடினாலே ஆதாம் ஏவாளுக்கு பிசாசு தேவனாய் மாறிவிட்டான். அப்புறம் அவங்க நன்மை தீம், பிசாசு வந்து ஜீவத்துக்கு கனி சாப்பிட சொல்லலை, நன்மை தீம் அறியத்தக்க விருச்சின் கனி தான் சாப்பிட சொல்கிறான். சன்மார்க்கு துன்மார்க்குனா இருன்னு சொல்கிறான் பாருங்க. ஆதாம் ஏவாலையும் நன்மை தீம் அறியத்தக்க விருச்சின் கனி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க ஏவால. ஹல்லேலூயா. அப்போ நன்மை தீம் அறியத்தக்கது ஜென்ம சுபாவம். அப்போ சாத்தான் ஆதாம் ஜென்ம சுபாவம். அப்புறம் அசுத்தாவி சாத்தானுடைய திருத்துவம் ஆதாமுக்குள்ளே பிறக்கிறவங்க. இது ஆதாம்பியாவது சந்தி நோவா சந்திச்சோம். பாவம் பெருகின பூமி பூமி ஆயிடுச்சு. வெள்ளம் வந்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மாறணும். பிசாச்சுன்னா பண்ணா ஏ நோவா காலத்து பூமி நோவா நீதிமானம் நோவா மட்டும் காப்பாற்றினார். சோதம் குமாரன் நாட்டில் பாவம் பெருகி பெருகினாச்சு. வானத்தில் அக்னி நியாயத்துக்கு பாவத்தின் அக்னினால் சுற்றி வச்சுட்டார். இப்படி பாவத்தினால சந்தேகிச்சிருந்தா காலாகாலமாக ஜனங்க பாவத்தில் சாபத்தில் வியாதியில் வரும்புல தரித்திரத்துலாம் உலகத்தில் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லோ மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு போனாங்க. பெரிய பெரிய மகான்கள் பிறந்தாங்க. எல்லாம் ஆதாம் மூலமாக தான் பிறந்தாங்க. கட்சியில் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் போய் முஞ்சி வச்சு தத்துவ ஞானிகள் பிறந்தார்கள், விஞ்ஞானிகள் பிறந்தார்கள். எல்லாம் ஆதாம் மூலமாக பிறந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா. பெரிய தத்துவ ஞானிகள் மதவாதிகள் எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஆதாம் வழியாக தான் தாயின் கருவில் பிறந்து வந்தார்கள். பாவம் செய்து தெய்வ மகிமேற்று. ஆனால் இயேசு பிந்தினாதாமாக இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் பாவம்தும் மரணத்துக்கு நீ மறிக்கிறாய். பிசாசு நீங்கி போகிறான். இயேசு நோடு வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு தான் சொல்கிறார், நான் உலகத்தின் முடிய பண்ணி நானும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்போ இயேசு நம்மோடு கூட இருக்கிற நான் நம்ம என்ன பண்ண, இயேசுக்குள்ளே தான் இருக்கணும். என்ன பிரச்சனை வரட்டும், பிசாசு எவ்வளோ போராட்டம், என்ன வியாதி, என்ன சா, இயேசு சுசதீரம், இயேசு சுசாத்தம், அதை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்தை நான் காட்டுவேன்னு சொல்லி பாருங்க. பிசாசு நீங்கி போயிட்டான், வியாதி நீங்கி போய் ஷாபினியும் பசு தாவியான தேவ தூதர் வருவார். மனுஷன் முன்பாக இயேசுவை அறிக்கப்பட அவனை தேவதூர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷன் முன்பாக இயேசு அறிக்கை நான் பரலோகத்தை பிதாவுக்கு முன்பாக பேர் அறிக்கை பண்ணுவாராம். இயேசு ஜீவனாக இருக்கிறார். ஜீவ சர ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை தேவ நீதி தூவித்து ஆதி அவன் பெற்று இயேசு சாமண்ட வாக்கு ஜீவ வாக்குத்த ஜீவ மார்க்கனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தை 3 மார்க்கத்தில் பிரிச்சிடலாம். நன்மா சன்மார்க்கம், துன்மார்க்கம், ஜீவ மார்க்கம். 4வது மார்க்கம் எதுவுமே கிடையாது. எல்லா மதங்களும் சன்மார்க்கங்களை போதிக்கிறது. உலகத்தில் எல்லா மதம் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கிறது, எல்லாம் அந்த நன்மார்க்கத்தை தான் போதிக்கிறது. ஹல்லேலூயா. அது அப்புறம் துன்மார்க்கம் ரவுடிஷம் துன்மார்க்கம். 3வது ஜீவ மார்க்கம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவ மார்க்கம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியம் ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவ தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள பாவத்துக்கு மறுத்து ஜீவனுள்ளவனாய் மாறுகிறான். காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான வாழ்வு. அப்போ தேவரகமான வாழ்வுனா அளவற்ற அன்பு. இயேசு மத்திய மார்க்கு கால இயேசு எப்படி வாழ்ந்தாரு, அளவற்ற அன்பை வெளிப்படுத்தினார். சபிக்கிறவள் ஆசிரியர் பகைக்கிறவள் அன்பு சத்துருக்களை செய்யுங்கள். நல்லமே பெற்ற நாடுகளுக்கு ஜீவனை தான் கொடுப்பாரு. ஜீவன் உள்ளவர் ஜீவனை தான் இயேசு கிறிஸ்துவர் இயேசு ரத்தத்தை தான் கொடுப்பாங்க. நீ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ ஜீவனை தான் எதிர்பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் பவித்ர பலி சர்வாங்க தகவல் சூய பலி இயேசு ஜீவச ஜீவரத்தை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. மாம்சமானது ஒட்டுக்க. நீ ஜபத்தில் இயேசுனா பிதாவாய் என்னை எல்லாமும் ஒருவனும் பிதாவின்னு இயேசு சரி இயேசு ரத்தெல்லாம் நீ பிதாவிட்ட போக முடியும். ஜபத்தில் துதியில் ஆறாது கிறிஸ்டியானிட்டு ஆல் எல்லா கிறிஸ்டியானிட்டும் இயேசு சரி இயேசு ரத்தம் இயேசு சாமிட்டு வாக்குறது தான் பிதாக்கிட்ட சுமந்து கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அதுக்கு உப்பாய் மாம்சமான யார் இயேசு ஜீவன பரிபூர்ணம் டோட்டலாக நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து விட்டாய். தேவன் உன்னோடு தான் இருப்பார். ஹல்லேலூயா. இப்போது ஒன்று சில நமக்கு நேரம் கண்டு போச்சு. யோசுவா 1:5 படிங்க.
தேவன் உன்னோடு கூட இருக்குன்னா நீ கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் பிறக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொள்ள, இயேசு ஜீவனாக இருக்கிறார், ஆதாம் மரணமாக இருக்கிறான், பாவத்தின் சம்பளம் மரணம் தான் ஆதாம், ஆதாமுக்குள்ள பிறந்தவர்கள் பிரச்சனை கண்டிப்பாக வாய்நாள் முழுக்க பிசாசு கொண்டு கொண்டே இருப்பான். நீ ஆதாமுக்கு வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானசார் பாவத்துக்கு வச்சு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்கிறாய். அப்போ தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜோசுவா 1:5. No one will be able to stand against you all the days of your life. As I was with Moses, so I will be with you. அப்போ I will never leave you nor forsake you. அப்போ யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன் முன்பாக எதிர்த்து நிற்பில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். யோசுவா கிட்ட சொல்கிறார், யோசுவா யார்? ஆதாம் மூலமாக பிறந்து வந்தவன், வானத்தில் இருந்தவன் தான் யோசுவா. ஆதாம் மூலமாக பிறந்து வந்தவன் இஸ்ரவேல ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக அவன் உடன்படிக்கை செய்து தேவனை ஏற்றுக்கொண்டான் மோசே, யோசுவா. அப்போ சொல்கிறாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது மாதிரி எப்பவுமே யாரும் நியூட்ரலாக இருக்கிறது இல்லை. பிசாசு நம்மளை விட்டு விலகாமல் நம்மளை கைவிட, அது எவ்வளோ பரிதாபம். யாரோ ஒருவோடு தான் மனுஷன் செஞ்சு யாரும் நியூட்ரலாக இருக்கிறது கிடையாது. தனிமையாக எந்த மனுஷன் இருக்கிறது உலகத்தில் இன்றைக்கி 2,800 கோடி பேர் இருக்காங்க. எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு வாலிபனும், எந்த ஒரு சிறு பையனும் வாலிபனும் யாராக இருந்தாலும் சரி, யாரும் தனிமையாக இருக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ளு. ஒன்று பிசாசோடு சாத்தோடு இல்லைன்னா தேவனோடு தான் இருக்க வேண்டும். தனிமையாக யாரும் இருப்பதில்லை. எது லாபம் நினைக்கிற கர்த்தர் சொல்கிறாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. அப்போ இயேசுக்கு சுயற்று இயேசு ரத்தத்தால் கழுவப்படும் போது பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் உன்னோடு தான் இருப்பார்கள். ஆதாமுக்குள் பிறந்து இயேசு வேணா எனக்கு, பரிசுத்தாவியான வேணா, இயேசு சரி இயேசு ரத்தம் தேவன் எதிர்த்து உயிர் தெரியல எனக்கு வேணாம் சொன்னா, ஆதாமுக்குள் பிறகு உலகத்தில் பிசாசு உன்னை விட்டு விலகவும் மாட்டான், உன்னை கைவிடவும் மாட்டான், வாழ்நாள் குழுக்கு உன் பிரச்சனையும் பாவத்தில் சாபத்தில் கட்சியில் நிறுத்தி நித்திய போதால் வரை கொண்டு செல்வான் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதம். அல்லேலூயா. அப்போ நீ உயிரோடு இருக்கனாலும் ஒருவன் முன்பு எடுத்து நிற்பேன், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிட்டு. யோசுவாவோடு என்ன பண்ணாராம்? யோசுவாவோடு கர்த்தரை தானா? ஏன்னா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தான் தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துறான். மாம்ச சேர்ந்து மாம்சமான ஒன்றுக்கு உதவாது. மாம்ச சேர்ந்தையே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நீ வெளிப்படுத்தவே கூட. ஆதாமுக்குள் மறித்து விட்டாய். கிறிஸ்துவை தான் தேவ நீதி உயிரில் தான் பிதாவாகி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை எல்லாவற்றையும் ஜெயப்பெறும். யோசுவாவோட வாழ்க்கை சரித்திரத்தை பழங்க பெரிய மனுஷனாக மாறி தான். சூரிய சந்திரன் கூட இந்த யோசுவாவை சொல் கேட்டு நிற்கிறது. கர்த்தர் யோசுவாக்காக யுத்தம் பண்ணார். கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அடுத்து ஏசையா 43:2 சீக்கிரம். ஏசையா 43:2 ஏசையா 43:2 வாசி. When you pass through the way waters, I will be with you. He prays to it and says, save me, oh my God. நம்மா ஏசையா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்கிரி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கிரி ஜுவாலை உன் பேரில் பட்டாது. ஹல்லேலூயா. அப்போ நீ தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, மலைகளை கடக்கும் போது, உலகத்துல மலைகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, அக்னி எல்லாம் இருக்குதான் உலகத்துல. பிசாசு மலைகள் ஆறுகள் சமுத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து முன்னாடி போடுவான். அப்பெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராம். ஆறுகளை ஏசையா Isaiah 43:2. And when you pass through the rivers, they will not sweep over you. When you walk through the fire, you will not be burned. The flames will not set you ablaze. ஆமா, அப்போ நீ தண்ணீர்களை கடக்கும் போது, தண்ணீர்னா உலகத்தை, தண்ணீர்னா பலவிதமான நதிகள் ஆறுகள் புருவெள்ளங்கள் எல்லாம் வரும்போது கர்த்தர் நம்மோடு கொடுப்பார். தேவனாய் கர்த்தர் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்குள்ள தண்ணீர் என்னது? யோர்தான் நதி பின்னிட்டு போய் யோசுவா என்ன பண்றான், என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு போகிறான். யோர்தானால் பிரவாகித்து வருகிறது. ஆசாரிகள் என்ன பண்ணாங்க? காலை வச்சு எக்காலங்கள் ஓதுறாங்க. எக்காலம்னா தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தை, ஜீவ சர்வம். தேவனை தனக்கு உலகத்தை விட்டால் என்னாச்சு? தண்ணீர்கள் கடந்து போச்சு. ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையாக நீ அக்னி ஜுவாலையில் நீ வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. சாத்ராக் மேத்தாக்க அக்னி சுவாயில் போய் அக்னி மனம் கூட வேச முடி கூட தேவதூதர் வந்து அந்த அக்னியில் பாதுகாத்தான் போகுது. கர்த்தர் நம்மோடு இருந்த அக்னியோ ஆறோ மலையோ சமுத்திரமோ வானமோ பூமியோ எதுவுமே சேதப்படுத்தாது. கர்த்தரை விட்டுட்டு நீ பிசாசு வச்சா வான பூமி சமுத்திரம்லாம் வந்து வாழ்க்கையில் அழிவு நாசம் உண்டு பண்ணு பார்க்குறோம். அடுத்து ஆதியாகமம் 31:3 இப்படி தான் பரிசுத்த வாழ்கள். ஆதாமுக்குள் பிறந்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து அவர்கள் அரிய பெரிய காரியங்களை இந்த உலகத்திலே சாதித்தார்கள், செய்தார்கள், அநேக நன்மையான காரியங்களை செய்தார்கள். ஆதியாகமம் 31:3
வசனம் சொல்லிபடி ஆதியாகமம் 31:3 Genesis 3rd chapter 31 31st chapter 3rd verse Then the Lord said to Jacob Go back to the land of your fathers and to your relatives and I will be with you ஆமா அப்போ ஆதியாகமம் 31:3 நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடங்கள்லாம் உன்னை காத்து அப்படின்னு படிக்கிறோம். அப்போ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆதாமுக்குள் பிறந்தாயினால் பிசாசு உன்னோடு கூட வருவான். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் இருந்தது. கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துவாயினால் பரிசுத்தாவியான உன்னோடு வந்துத்தான் ஆக வேண்டும். தேவத்துவங்கள் வந்துத்தான் ஆக வேண்டும். தடை நீங்கித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்துத்தான் ஆக வேண்டும். அப்போ ஆதாமுக்குள் இருந்த ஏமா ஆதாமுக்குள்ள பிசாசு உரிமையா பாவத்தை சாபத்தை போடுறானா இல்லையா? உரிமையா செய்யறான். அது கிறிஸ்துக்குள் இருந்து கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வந்த பரிசுத்தாவியார் ஆசீர்வாதத்தை போடணுமா இல்லையா? வெற்றி ஜெயம் வரணுமா இல்லையா? அல்லேலூயா. சந்தேகமே வேணாம். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டு. அந்த யாக்கோபு லாபான் வீட்டில் இருக்கிறான். இது வசனம் 31:2 நீ போகிற இடங்கள் எல்லாம் படி, இங்கிலீஷ் படி. Genesis 31st chapter 3rd verse Then the Lord said to Jacob Go back to the land of your fathers and to your relatives and I will be with you இல்லமா நீ போகிற இடங்கள் எல்லாம் நான் உன்னோடு இருந்து நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன்னு சொல்றார். அதான் அந்த வசனம். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு போகிற இடங்கள் எல்லாம் தேவன் அவனோடு இருந்தார். கர்த்தருக்கு மகி உண்டாக இது ஆதியாகமம் 28:15 கர்த்தருக்கு மகி உண்டாவதாக. அதனால் அன்பான தேவனுக்கு பிள்ளை நீ போகிற இடங்கள்லாம் உன்னோடு பாடுறான். நீ ஆப்பிரிக்கா போனாலும் அங்கே இருப்பார், அமெரிக்காவுக்கு போனாலும் பிளைனில் போனாலும் அங்கே இருப்பார், கப்பலில் போனாலும் அங்கே இருப்பார், வண்டியில் போனாலும் இருப்பாரா? ஏன்னா இயேசுவோடு நடக்கிறார். இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். ஆனால் தேவதூர்க பசுத்தாவியாக இருந்து தடைகள் இன்னைக்கு பிசாசுகளை துரித்து உன் வாழ்க்கையில் வெற்றியும் ஜெயத்தும் கொடுக்குது. நீ போகிற இடங்கள் எல்லாம் அவரோடு உன்னோடு இருப்பாரா? ஆதியாக 28:15 நான் உன்னோடு கூட இருந்து. என்ன அருமையான பாஸ் இங்கே பாரு, நான் உன்னோடு கூட இருந்து. இப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனும் இந்த நான் ஆகி இந்த இயேசு 28:15 I am with you and will watch over you wherever you go and I will bring you back to this land. I will not leave you until I have done what I have promised you. ஆமா அப்போ நான் உன்னோடு கூட இருந்து இந்த ஒரு வார்த்தை பாருங்க. நான் அந்த இயேசுவாகிய நான் உன்னோடு கூட இருக்கணும். இயேசு வேணான்னா நான் ஆதாமாகிய ஆதாம் மூலமா இப்ப இந்த பாவம் சம்பவம் மரணம் உன்னோடு கூடவே இருக்கணும். பிறந்த பிறப்பு பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தாங்க பிறந்திருக்கிறான். பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், ராயல் ஃபேமிலியில் பிறந்திருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், உழந்தவனாக இருக்கலாம், தாய்ந்தான் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், படிப்பறியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், படிப்பறியாகனாக இருக்கலாம், சாதாரண வேலை செய்கிற விவசாயியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், யாரோ எவரோங்க நான் உன்னோடு இருந்த அந்த நான் என்கிற இடத்துல இயேசுவா ஆதாமா ஆதாமின் சம்பளம் உன்னோடு இருந்தா பாவத்தில் இருந்தா வாழ்நாளில் பாவத்தின் பிசாசு பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை தான். சம்பாதிக்கலாம், பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், வச்சு என்னங்க பண்ணுங்க, போகலாம் வரலாம், சாப்பிடலாம், கார் பங்களா இருந்தால் நல்லா கம்ஃபர்டபுளாக தங்கலாம், காரில் போனால் நல்லா இருக்கலாம், பணம் தான் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். அதாங்க அதாங்க நீ கண்டது. ஆனால் இயேசு உன்னோடு இருந்தா அல்லேலூயா. இந்த உலகத்தில் வெற்றி வாழ் பரலோக வாழ்வு இயேசு சமாதானம் சந்தோஷம் தேவனீட்டு எல்லாத்துக்கெல்லாம் இயேசு இந்த ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கு அவர் ஆசீர்வாதமாக. ஆதாமுக்குள் பிறந்தா இந்த உலகத்தில் விட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வேலை செய்து டாக்டராக இருந்து பணம் வியாபாரம் பணத்தை சம்பாதிச்சு வீடு கடை இருக்கலாம். ஆனால் இயேசு இல்லைன்னா அதை விட நஷ்டம் எதுங்கல்லுங்க. அப்போ நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்துங்குது. போகிற இடத்துலலாம் இயேசுவோடு தான் நீ போனோம். ஆதாமை சுமந்து கொண்டு போகக்கூடாது. எங்கே போனாலும் கண்ணை இப்படி குத்து பார்த்து ஆதாமி சிந்த குறுக்கு புத்தி வச்சு போகக்கூடாது. மாம்ச சிந்த கவலை விருப்பு கசப்பு கண்ணில் வச்ச மாம்சி இதே மண்டையில் வச்சு போகக்கூடாது. பஸ்ஸில் போனால், ரோட்டில் போனால், ஆப்பிரிக்காவுக்கு போனால், அமெரிக்காவுக்கு போனால், பிளெயினில் போனால், கப்பலில் போனால், எந்த ஊருக்கு போனாலும் தெரியும், எந்த நாட்டுக்கு போனால் இயேசுவின் பிள்ளை நான் ஆதாமுக்குள் மறித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க இயேசு சுசரிட்டோம் தேவின் ஈட்டு உயிர்த்தியத்தில் பாவம் மட்டுப்பட்டு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. அதில் இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறமாட்டார். மத்தியஸ்தனா தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவ கிறிஸ்துவ தான் காட தேவன் ஈட்டு உயிர்த்தியம் தான். அது கூட கூட விலை மதிப்பு இல்லை. இயேசு சரி இயேசு அது இயேசு சாப்பிடாது. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டினாக்கா பசு தாவியான உன்னோடு வருவார். தாவிது போகிற இடத்துலலாம் கத்திருந்தாரா? இந்த இந்த சுபாவம் உள்ளவர் தாவிதின் குமாரன் இயேசு. தேவனுடைய சுபாவத்தை உடையவன் தான் தாவிதின் இருதயத்துக்கு ஏற்றவர். தாவிது போகிற இடத்துலலாம் கத்துற அவனோடு அவனுக்கு வராத உபத்திரமும் அவனுக்கு வராத பாடு எல்லாம்
ஒருத்தர் ஜெயிக்கிறான் பாருங்க, கோலியாத்தை ஜெயிக்கிறான், சவுலுடைய சந்தி திட்டங்களை ஜெயிக்கிறான், அம்மன் புத்திர மோக சத்துரன் சீதன் அடிக்கிறான், தாவிதோடு கூட கத்திர இருந்தா தேவனை தனக்குள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துறார், போரிடத்துல கத்திர உன்னோடு இருப்பார். சீக்கிரம் அதிகம் 31 படிச்சாச்சு. சரி, நிறைய வசனம் நியாயாதிபதி 6:16 படி நிறைய பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. தாவிது உன்னோடு கத்திர உன்னோடு இருப்பார் என்று கண்காணன்ஸ் வச்சு பாருங்க, போகிற இடத்துலலாம் கத்திராவோட ஒரு எந்த அடிப்படை கிறிஸ்து அவருக்குள் இருந்தபடினாரே. 6:16 கிதியோனோடு கூட கத்தர் இருந்தார். நீ ஒரே மனுஷன் மீதியான முடியிருப்பான்னு சொல்ல நியாயாதிபதிகள் 6:16 கிதியோனே பயப்படாதே. The Lord answered, I will be with you and will and you will strike down all the Midianites leaving none alive. அப்போ நியாயாதிபதிகள் 6:16 அதற்கு கத்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. கிதியோனோடு கத்தர் இருந்தாருங்க. என்னங்க யாரோ இருக்குனுங்க, அது இயேசு இருந்தால் நல்லதுன்னுங்க, ஆதாம் இருந்தால் அழிப்புங்க. சோத்ரா இயேசு தேவி நிதி தூவித்து அவரை போல அவரே ஞானம் அவரே நீதி அவரே பரிசு. திருத்தூத்தர் 2 ஆளுங்க தேவி நிதி தூவித்தது பரலோகமே இருக்குது இயேசுக்கு பின்னாடி, ஆதாமுக்கு பின்னாடி பாதாளமே இருக்குது, பிசாசின் ராஜ்யம் இருக்குது ஆதாமுக்கு பின்னாடி. நீ எந்த எந்த இனத்தில் பிறந்தியோ, எந்த ஜாதியில் பிறந்தியோ, எந்த இதில் பிறந்தியோ, ஆதாம் மூலமாக பிறந்தா உனக்கு பின்னாடி பாதாளம் இருந்து உன் வாழ்க்கையை அழிக்கவும் திருடவும் காரியம் தான் செய்கிறது. உன்னை அறியாமலேயே தான் நடக்கும். கிறிஸ்து உன்னோடு தான் பரலோக ராஜ்யம் இருக்குது, தேவதூதர் பட்டாளம் இருக்குது, பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவர் பரலோகமே உனக்கு சப்போர்ட் கொடுக்குது. அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினாக்கா. அதற்கு கத்த, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா. ஜம்பலமா. அப்போது பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசையோடு கத்தர் இருந்தார், தாவீதோடு கத்தர் இருந்தார், ஆபிரகாமோடு கத்தர் இருந்தார், ஈஷாக்கோடு கத்தர் இருந்தார், யாக்கோபோடு கத்தர் இருந்தார், பவுலோடு கத்தர் இருந்தார், பேதுருவோடு கூட கத்தர் இருந்தார், எஸ்ஆர் ராஜாத்தியோடு கத்தர் இருந்தார், எல்லாரோடு கத்தர் இருந்தார்கள். அவர்களெல்லாம் ஆதாமுக்குள் பிறந்து வந்தவர்கள். வானத்திலேருந்து யாரும் பிறக்கலை, ஆதாம் மூலமாக தான் பிறந்த. 5 ஆட்டுக்குட்டின் மூலமாக அவள் தேவனோடு உடன்படிக்கை செய்து அதுக்கு உண்மையாக இருந்தார்கள். கிறிஸ்துவே தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினார். புதிய பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு சரீரம், இதோ உலகத்தின் பாசுமது தேவாட்டி தேவி நீதி டூ வீதர் பாவம் மண்டிப்பட்டு ஜீவ வார்த்தை ஜீவ சரணம் ஜீவரத்தம் ஜீவ உலகம் அதாவது மரண உலகம் முன்னிட்டு பூமி சபிக்கப்பட்ட பாதாள உலகம் இது பரலோக ராஜ்யம். இப்போ நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டலிதான் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சுத்தம் இது பரலோக ராஜ்யம். தேவி இயேசு சரியே தேவனை தனக்கு உலகத்தை கொடுப்பது, இதோ உலகத்தின் முடிவில் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்ற வேதவசனப்படி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் அன்பான தேவன பிள்ளைகளே, ஆண்டவர் ஆகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்றேன் பரிசு தாவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவசு கொடுக்குற தேவனுக்கு தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கொடுப்பார். பரிசு தாவி அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்க. தாவே நீர் அப்படியே செய்யிருக்காய் நன்றி சொல்லுங்க. சத்தியத்துக்கு ஒவ்வொரு உற்சாகப்படுத்து, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருந்து இருக்கிறேன் என்று சொன்னார். பலகுண்டு திறமனதா, நீ போகிற இடத்துல கர்த்தர் உனக்காக யாவற்றை செய்து முடிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை மூலமாக பிள்ளைகள் ஆஸ்வதிப்பார், திடப்படுத்த தைரியப்படுத்துகிறார். இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள் பேசுது, தேவனி தூக்கி தேவனுக்கு தனக்கு உலகத்து முழுவதும் வெளிப்படுது. சபிக்கிற நிந்திக்க தூசிய பக்கம் யார் என்ன செய்தாலும் சரி, கிறிஸ்துவ அன்பு தேவனுக்கு தனக்கு உலகத்து இயேசு சாமனவாக கொடுப்பேன். கல்வாசியில் இயேசு உலகத்தை பாவத்தை சாப்பிட்டு கல்வாசி பிதாவாகி தேவனை தனி ஈட்டாளர்கள் மாவட்ட இயேசு ஜீவன் பரிவர்த்தனை மூடியார் பாவத்தை சாப்பிட்டு மூன்றாவது வானத்தில் சகலாதி பரலோகராஜ் போய் சேர்ந்தார். இந்த சத்தியத்தின் படி ஒரு ஆஸ்வதிப்பிறாக இயேசு நான் நல்ல விதா ஆவேன். கத்திற்கு மகிழ்ந்தாவது. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339588648. என்னோடு கூட தொடர்பு கொள்க. இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இந்த என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், இந்தியன் பேங்க். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 5922075233, பிபி குளம் பிரான்ச், மதுரை. அன்பாளே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளாலே தாங்குங்கள். இன்னும் திரளான ஜனங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்களை பிரசாரம் பண்ண வாஞ்சியாக இருக்கிறது. கடைசி நாளின் எழுப்புக்காக கர்த்தர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமே. இந்த செய்தி அதிகாலை நேரத்தில் மதுரை பட்டணத்தில் எங்கள் வீட்டில் கொடுக்கப்பட்டோம். நான் மதுரை நியூ ஆஃப் அவர் இயேசு தலைமை போதும் அப்போது ரெவரன் டாக்டர் ஜே ஜே ஒய் அவர்களுக்கு உதவியுடையக்காக நாங்கள் ஊழிய செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமே. இந்த செய்தியை குறைந்தது 10 பேருக்காவது உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்பது உறுதி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.